அஸ்ஸலாமு அலைக்கும். நேத்திக்கு நம்ம வீடியோவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு பழத்தை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம வேற ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கத்தில் இருந்து வந்த ஒரு பழத்தை நான் குறிப்பிட வேண்டியிருந்தால் நிச்சயமாக நான் அத்திப்பழத்தை சொல்லுவேன். ஏனென்றால் சுவனத்தில் உள்ள பழங்களுக்குள் விதைகள் இருக்காது, இந்த பழத்தை அருந்துங்கள். ஏனென்றால் இந்த பழங்களை சாப்பிடுவதால் கீழ்வாதம் மற்றும் மூல நோயை குணமாக்க உதவி செய்கிறது என்று கூறினார்கள். அது மட்டும் இல்லாம அல்லாஹு தாலாவே இந்த பழத்தை வச்சு சத்தியம் செஞ்சிருக்காங்க. இனி அத்திப்பழத்துல இருக்கிற 8 முக்கியமான நன்மைகளை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். 1, முடிக்கு நல்ல குரோத் கிடைக்கும். அத்திப்பழத்தை தினமும் சாப்பிடுறவங்களுக்கு முடி உதிர்தல் கம்மியா இருக்கும். 2, அத்திப்பழத்தை சாப்பிடுறது மூலமா ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாகலாம். 3, அத்திப்பழத்தை சாப்பிடுறது மூலமா வாய் துர்நாற்றம் இருக்காது. 4, அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராது, ஸ்ட்ரோக்குன்றது பக்கவாதம். 5, அத்திப்பழத்தை சாப்பிடுறது மூலமா இரத்த சோகை இருக்காது. அத்திப்பழத்துல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இரத்த உற்பத்தியும் அதிகமாகும். 6, மூல நோயை முழுவதுமா குணப்படுத்தும். 7, சிறுநீர்ல வர கற்களை நீக்கவும் அதை கரைக்கவும் அத்திப்பழம் ரொம்பவே உபயோகப்பிரதமா இருக்கும். 7, சிறுநீர்ல வர கற்களை முழுவதுமா கரைக்கும். 8, நம்மளோட 2 கிட்னிகளையும் சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். இனி அத்திப்பழத்தை முறையா சாப்பிட வேண்டிய வழிமுறைய பத்தி நான் சொல்லித்தரேன். நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி 2 அத்திப்பழத்தை 1 கிளாஸ் தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அந்த தண்ணிய வெறும் வயிற்றுல குடிச்சு அதுக்கப்புறமா அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுங்க. இப்படி நீங்க சாப்பிடுறது மூலமா உங்களுக்கு இந்த எல்லா பயன்களும் அத்திப்பழம் நிச்சயமா கொடுக்கும். அல்லாஹ் அதனோட நன்மைகளை நமக்கு கொடுத்து நமக்கு ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் அதிகமாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ், ஆமீன்.